செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ரயில்வே கேட் உடைந்ததால் போக்குவரத்து தடைப்பட்ட நிலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கனரக வாகனங்களும் இருசக்கர வாகனங்களும் அணிவகுத்து நிற்கின்றன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகள் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண்குமார். அருண்குமார், போக்குவரத்து முழுவதும் சீர் செய்யப்பட்டு விட்டதா விவரங்கள்? வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே உள்ளது மேல்மருவத்தூர் ரயில்வே கேட் வந்து உள்ளது. இந்த கேட் ஆனது வந்து மேல்மருவத்தூரிலிருந்து திட்டாமூர் செல்லக்கூடிய வழியில் வந்து இந்த கேட் ஆனது வந்து உள்ளது. இந்த கேட் வந்து இன்று காலை வந்து மூடப்படுவது வந்து கேட் வந்து உடைந்துள்ளது. இதனால் வந்து இந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வந்து கனரக வாகனங்கள் பங்கு செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. மேலும் வந்து இந்த ரயில்வே கேட் ஆனது வந்து உடைந்ததால் வந்து சிக்னல் கோளாறு ஏற்பட்டு சென்னையிலிருந்து மதுரையில் செல்லக்கூடிய சோழன் எக்ஸ்பிரஸ் ஆனது சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக வந்து மேல்மருவத்தூர் அருகே வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில்வே கேட் மூலமாக தான் வந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களோ வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் வந்து செல்ல வேண்டிய ஒரு சூழலானது வந்து உள்ளதால் காலை நேரத்தில் வந்து மேல்மருவத்தூர் கேட் ஆனது வந்து முடிவு ஏற்பட்டதால் வந்து அப்பகுதியில் வந்து செல்லக்கூடிய பள்ளி மாணவர்களாக இருக்கும் இந்த பொதுமக்களாக இருந்தவர்களும் மிகவும் வந்து சிரமத்திற்கு வந்து உள்ளாகி வந்து இருக்கிறார். தற்பொழுது வந்து இந்த போக்குவரத்து நேரத்தில் வந்து மேல்மருவத்தூர் போலீசாரான வந்து சரி செய்யும் பணியில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வந்து உடைந்த கேட்டினை வந்து ரயில்வே போலீசார் வந்து சரி செய்யும் பணியில் வந்து தற்போது வந்து ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.